வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து நம்ம பிரம்ம ரிஷி பற்றி பார்க்க போகிறோம். பிரம்ம ரிஷி யாரு? விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாரத தேசத்தில் நம்முடைய புராதன கலாச்சாரத்தில் அது டச்சே பண்ண முடியாதுங்க. அவ்வளவு உயரம் மிக்க, அவ்வளவு வலிமை மிக்க, அவருக்கு இணையான தவஸ்ரீ அப்படின்னு தியானம் செய்கிறதுல தவத்தில் நிகரற்றவர் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாமித்திரர்னு சொல்லலாம். நம்ம முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பரசுராமர், அதாவது விஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் பரசுராமர், பிரம்மச்சரியத்தின் மூலமாக எப்படி சத்திரிய வம்சத்தையே அழித்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருந்த பல்வேறு கலங்கங்களை துடைச்சி எடுத்துகிட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அவர் பரசுராமர் பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்திலும் வாழ்ந்து, மகாபாரத காலத்திலும் வாழ்ந்து, எப்படி நித்திய சிரஞ்சீவியாக பிரம்மச்சரியத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரியே விஸ்வாமித்திரர் யாருன்னு கேட்டால், பரசுராமருக்கு பெரியப்பா ஆச்சுங்களா, பெரியப்பா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமருக்கு மகனை, இப்போ சாரி, விஸ்வாமித்திரருக்கு பரசுராமரே மகன் மாதிரி. அப்புறம் விஸ்வாமித்திரரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு காலங்கள் வாழ்ந்திருக்காரு ஆச்சுங்களா. சரி, இப்போ வந்து கதைக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி வந்து விஸ்வாமித்திரர் அவர் என்ன, அவருக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டால், அவர் வந்து பலமுறை தன்னுடைய பிரம்மச்சரிய வாழ்க்கையை துறந்து விடும் சூழல் வந்துச்சு. ஒரு ஒரு முறையும் தன்னுடைய பிரம்மச்சரிய ஆற்றலிலிருந்து இழந்து உயிரணுக்களை இழக்கும் சமயத்தில் எல்லாம் வீறு கொண்டு மன உறுதியோடு திரும்ப பிரம்மச்சரியத்தில் நிலச்சி இழந்த பவரை எல்லாம் மீட்டு வந்தாருங்க. அதாவது இந்திரனுக்கு இணையாக புதிய சொர்க்கத்தையே உருவாக்குனார் திருச்சங்குக்காக. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற பிணங்கள் இறந்து விட்ட மனிதர்களையெல்லாம் கிளப்பி விட்டார். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு யார் சொல்லாங்க, பல விஷயம் சொல்ல, ரிக்வேதத்தில் பல விஷயங்கள் எழுதுனது அவரு தான். அதே மாதிரியே வந்து நம்முடைய நாட்டுக்கு பாரத தேசம் அப்படின்னு பேர் வந்ததுக்கு முக்கிய காரணமே வந்து விஸ்வாமித்திரனுடைய மகள் சாகுந்தலா, அவருடைய அவங்களோட புதல்வன் தான் வந்து பாரதன், பரதன் அப்படின்ட்டு வரும். அதிலிருந்தே இது பாரத தேசம்னு சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சுதுங்க. இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் இல்லாமல் நம்முடைய ஒட்டுமொத்த இந்த பாரத கலாச்சாரத்தில் நம்முடைய ஒரு முழுமை அடையாது. அவர் தெரிஞ்சிக்காமல் இருந்தால் நமக்கு எதுவுமே வந்து ஒரு முழுமையான புரிதல் இருக்காது. ஆகவே இப்போ முதல்லேருந்து வந்துடலாங்க, அவருடைய கதையை பார்க்கலாம். விஸ்வாமித்திரர் வந்து அவருடைய இயல் பெயர் வந்து கௌசிக மகாராஜா ஆச்சுங்களா, கௌசிகன் அப்படின்னு அவருடைய பெயர். அவருக்கு வந்து விஸ்வாமித்திரருங்கிற பேர் வந்து பிரம்மரால் பிரம்மாவை நோக்கி அவர் கடும் தவம் இருந்ததுனால அந்த பெயர் கிடைச்சது. அது அப்புறமேல் வரும், முதல்ல ஆரம்பத்திலேருந்து போயிடலாங்க. கௌசிக மகாராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய தேசத்துக்கு மன்னராக இருக்கார். அதே சமயத்தில் பல்வேறு தேசங்களை வந்து போரில் ஜெயிச்சுட்டே இருக்கார். பெரிய வாரியராக இருக்கார், போர் பிரியராக இருக்கார், சண்டைக்கு ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மன்னராக இருக்கார் கௌசிக மகாராஜா. அது விஸ்வாமித்திரர் கௌசிகராக இருக்கார் இயல்பில். அப்போது நான் கௌசிகர்னே சொல்லிட்டு வரேன், விஸ்வாமித்திரராக மாறின பிறகு அது பார்க்கலாம். அப்போது கௌசிகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரில் ஜெயிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. ஆனால் தேசத்தில் வந்து பெரிய பஞ்சம் வந்துடுது. அப்போ நம்ம நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் இருக்கும்போது இவர் வந்து மன்னர், மிகப்பெரிய மகாராஜா, போருக்கு போகணும்னா போய் தான் ஆகணும், யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. ஆனால் இவர் போருக்கு போய் நிறைய ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு திரும்பி தன்னுடைய நாட்டுக்கு வரும்போது பார்த்தா பசி, பஞ்சம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கடுமையான ஒரு வறட்சியில் வாடுறாங்க. அவங்களுடைய கஜானாவில் கூட கொஞ்சம் கூட ஒரு சிறு நெல்மணி கூட இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பஞ்சத்தில் இருக்குது. அப்படி ஒரு பஞ்சத்தில் இருக்கிற சமயத்தில் திடீர்னு பார்த்தா ஒரே ஒரு தட்டம் நிறைய உணவு, விதவிதமான உணவுகளோடு ஒரு ஒரு தட்டம் வருது. எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா நம்முடைய வசிஷ்ட மகரிஷி தன்னுடைய குடிலிருந்து மகாராஜாவுக்கு உணவு அனுப்பி வச்சிருக்கிறார். இவருக்கு ஆச்சரியம், எப்படி நம்ம ஒட்டுமொத்த தேசத்தில் எல்லாரும் பஞ்சத்தில் பசியில் இருக்கும்போது இந்த வசிஷ்ட மகரிஷிக்கு மட்டும் எப்படி இத்தனை அறுசுவை உணவு கொடுக்குற சக்தி கிடச்சிது, அவர் மட்டும் எப்படி விளைவிச்சார், நான் நேரில் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு வசிஷ்டரின் ஆசிரமத்துக்குள்ளே போகிறார். அப்படி ஆசிரமத்துக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வசிஷ்ட மகரிஷி வந்து தன்னுடைய தவ வலிமையினால் இந்திரனின் அருளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டதெல்லாம் கொடுக்குற காமதேனும் பசு ஒன்று வரமாக வாங்கி கட்டி வச்சிருக்கிறாரு. அவர் அந்த பசுக்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உணவு அப்படிங்கிறது மன்னருக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாமே கௌசிகர்கிட்ட வசிஷ்டர் வந்து விளக்கம் கொடுக்குறார். இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு பசு இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொன்னோடனே இவருக்கு வந்து ஆச்சரியம், உண்மையிலே மிகப்பெரிய ஆச்சரியம், உங்களுடைய தவ வலிமை, வாழ்க, ஓங்குக, எல்லாமே ஓகேங்க, ஆனால்
ஒரு மன்னனுடைய கடமை கடைசி தன் நாட்டில் உள்ள கடைசி ஏழை பசியாரின பின்னாடி நான் சாப்பிடணும்னு விரும்புகிற மன்னன் நான். அதனால என்னுடைய மக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறக்கு இந்த பஞ்சகாலம் போகும் வரை உங்களுடைய பசுவை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். அதுக்கு வசிஷ்டர் வந்து, நீங்கள் இந்த நாட்டின் மன்னன், இந்த நாட்டின் மன்னனாக இருக்கிற காரணத்தினால உங்களை ரட்சிக்க வேண்டிய கடமை நான் இங்கே இந்த நாட்டில் ஆசிரமம் அமைச்சு வச்சுருக்கிறதுனால எனக்கு இருக்குது. ஆனால் மக்களை ரட்சிக்க வேண்டிய கடமை உங்களுடையது. அதுக்கு நான் என்னுடைய தவ வலிமையோ பசுவையோ எல்லாம் கொடுக்க முடியாது. அது உங்கள் வாழ்க்கை, நீங்கள் பார்த்துக்க வேண்டியதா அப்படின்றார். இதை கேட்டு கௌசிகர், அவர் எப்பவுமே கோபக்காரர் போறனே இருப்பார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் கொடுக்கலைனாலும் நான் பிடிச்சிட்டு போகத்தான் போகிறேன், உன்னால் ஆனதை பார்த்துக்குங்க அப்படின்னோடனே வசிஷ்டரும் தவத்தில் உட்காந்துடுறாரு. இவர் வந்து அந்த மாட்டை பிடிக்கலான்ட்டு போகிறாரு. வசிஷ்டர் தன்னுடைய தவ வலிமையினாலும் அந்த காமதேனு பசுக்கிட்ட நிறைய வீரர்களை அனுப்பி கௌசிகரினுடைய அனைத்து படையும் அழிக்க சொல்லிடுறாரு. அப்போ என்ன ஆயிருதுங்க, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌசிக மகாராஜாவுக்கும் எதுவுமே மிஞ்சலை, எல்லா விதத்துலையும் தோற்று போகிறாரு. பயங்கரமான அவமானம் ஆயிடுது. மக்களுக்கு கொடுக்க உணவும் இல்லை, தன்னிடம் படையும் இல்லை, போர் புரியறதுக்கு வழியும் இல்லை, எம்டி ஆகி அப்படியே பயங்கர டென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டர்கிட்ட போயிட்டு, எப்படி உங்களுக்கு இந்த சக்தி கிடைச்சிது, எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஆனீங்கன்னு கேட்கும்போது அவர், நான் பிரம்மரிஷி, என்னால் எல்லாம் முடியும், எனக்கு வந்து தவம் பண்ணுறது இதுதான் வாழ்க்கை, நான் அது பண்ணி நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே வந்து பார்த்தா வசிஷ்டருக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. சரி, வசிஷ்டருக்குல்ல, கௌசிகருக்கு கோபம் வந்துடுது. நானும் தவம் புரிவேன், நானும் உங்களை விட வலிமையான மனிதராக நான் மாறி வருவேன் அப்படின்னு சொன்னேன். நீ மன்னராக இருக்கிறவன், கோபக்காரன், உன்னால் தவம் பண்ண முடியாது, ஆசைங்கிற வட்டத்துக்குள்ளே சிக்கி சீரழிகிற மனிதன் நீ, ஆகவே உன்னால் இதில் சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு வசிஷ்டர் சொல்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கௌசிகர் வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல, நான் பரவாயில்ல, நான் சத்திரியனாக இருந்துட்டு போகிறேன், யாராவோ இருந்துட்டு போகிறேன், என்னுடைய ஒரே கடமை உங்களை விட அதிகமான தவ வலிமை பெறுவது தான் அப்படின்ட்டு தவம் செய்ய போயிடுறாருங்க. அதாவது அந்த காலத்தில் முன்னோர் புத்தகங்கள்லாம் எழுதுனது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் இருக்கிறாங்க. அசால்ட்டாக உணவு சாப்பிடாமல் வெறும் காற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு, காற்றையும் சிறிதளவு காற்றை எப்படி எடுத்துக்கிட்டு தவம் பண்ணுறது அப்படின்ட்டு பல வருடங்கள் தவம் தவம் தவம்ட்டு நீண்ட காலம் தவம் இருக்கிறார். தவம் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வருது, நம்முடைய கௌசிகருக்கு ஓரளவுக்கு பலம் கிடச்சிருது. கிடச்சோடனே என்ன ஆயிடுது, என்னுடைய படை வீரர்களெல்லாம் அந்த வசிஷ்டர் அழிச்சிட்டான்ல, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாரு, அத்தனை தவ வலிமையோடு வந்து வசிஷ்டருடைய அந்த இது ஓலை குடிசை அந்த இது குருகுலம் அங்கே இருக்கிற மாணவர்கள் அனைவரையுமே அழிச்சிடுறாரு கௌசிகர். அந்த கோபத்தினால அந்த கோபம் குறையில, வசிஷ்டரை நான் அழிக்கணும், ஏன்னா அவர் என்னுடைய படைகள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டாருன்ட்டு கோபத்தில் இருக்காரு. ஆனால் வசிஷ்டர் தன்னிடம் வந்து பிரம்மதண்டம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு, அதை தூக்கி வீசினோடனே நம்முடைய கௌசிகர் கையில் இருக்கிற எல்லா சக்தியும் அந்த பிரம்மதண்டம் உறிஞ்சிருது. பார்த்தா நம்முடைய கௌசிகருக்கு, என்னப்பா அது இத்தனை வருஷம் தவம் பண்ணி கடைசியில் இந்த ஆள் ஒரு குச்சியை வச்சுட்டு எல்லா சக்தியும் உறிஞ்சிக்கிட்டாப்ல அப்படின்ட்டு திரும்பவும் போய் கடுமையான தவம் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தவம் புரியறதுக்கு போகிறாரு. பார்த்தீங்க, ஒரு முறை ஆற்றல் பூரா இழந்துட்டாருங்களா, திரும்பவும் தவம் புரிய போகிறார். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எத்தனை வருட கணக்குகள்லாம் இல்லைங்க, கடும் தவம் புரிஞ்சிட்ருக்கிறார், கடுமையான தவம் புரிஞ்சிட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா சக்தி வாங்கிடுறாரு. பிரம்மரிஷி ஆகணும் அப்படின்னு ஒரு கடுமையான உறுதியில் தவம் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வருது, நல்ல சக்தியெல்லாம் அடைஞ்சிடுறாரு. அப்படி அடைஞ்சிட்ருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விழிப்பு வருது, ஓகே நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம், இனிமேல் வந்து வேறு ஒரு பக்கம் போயிட்டு சிவனை வணங்கி நம்ம வந்து பிரம்மரிஷி பட்டத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவில் வெளியில் போகிறார். தவத்தை முடிச்சுட்டு அவர் வெளியில் வர்றாரு. ஏதோ ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்க்காக போகிற சமயத்தில் கடைசியில் திருசங்கு அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து பார்த்தா நடந்து வந்துட்டுருக்கிறாப்புல, கூணி குறுகி முதுகெல்லாம் இதாகி ஒரு மாதிரி பார்க்குறக்கே அசிங்கமாக இருக்கிறாப்புல. அவர் பார்த்துட்டு கௌசிகர் கேட்குறார், ஏனப்பா நீ இப்படி இருக்கிற, நீ பார்த்தாலே இப்படி இருக்கிறையே ஏன் அப்படின்ட்டு கேட்டோன்னு அவர் சொல்கிறாரு, ஐயா நான் ஒரு மன்னராக இருந்தவன், நான் வந்து அயோத்தியின் மன்னராக இருந்தவன், என்னுடைய பேர் திருசங்கு, என்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசிஷ்ட மகரிஷினால் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவர் தான் என்னுடைய குருவாக இருந்தார், ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சாபத்தையும் கொடுத்துட்டாரு, அதனால் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த கேட்டோடனே கௌசிகருக்கு கோபம் வருது, அந்த வசிஷ்டரா அந்தால் பண்ணுவா,
பிரம்ம ரிஷிங்கிற ஆணவம் அவருக்கு. அதனால கவலைப்படாத, நீ என்னத்தை கேட்டால் அவர் உன்னை இப்படி பண்ணிட்டாருன்னு கேட்டதுக்கு, நான் வந்து பிறந்து வளர்ந்த இந்த உடலோடு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய உயிரை இழக்க நான் விரும்பாமல் நான் அவர்கிட்ட வழி கேட்டேன், அது நான் ஆனால் அவர் எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சங்கு வந்து நம்முடைய கௌசிகர்கிட்ட சொல்கிறார். அப்போ கௌசிகர் அவர் என்ன பண்ணுவார், அவர்னால் முடியாத நான் செஞ்சு காட்டுறேன், நான் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் இதே உடலோடு அப்படின்ட்டு திருச்சங்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி குடு அவர் வர சக்தி இருக்குது, அபரிமிதமான சக்தி இருக்குது, நீ சொர்க்கத்துக்கு போங்கிறாரு. இவர் பார்க்கல பறந்து சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கத்துக்கு போன உடனே என்ன ஆயிடுதுங்க, உடலோடு அங்கே யாரும் போக முடியாது அப்படிங்கிறதுனால இந்திரன் வந்து அங்கேருந்து எட்டி உதச்சிட்றேன், யாரையா திருச்சங்க. அப்போது திருச்சங்கு வந்து வானத்துலேருந்து விழுந்துட்டு இருக்க நம்முடைய கௌசிகர் வந்து பார்த்தீங்கன்னா நில் அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரலோகத்துக்கு பதிலாக ஒரு சுந்தர லோகத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு உருவாக்குறார் இன்னொரு சொர்க்கம். அதே இதில் அப்போ திருச்சங்குக்குன்னு ஒரு சொர்க்கம், அதுதான் சொல்லுவாங்க திருச்சங்கு சொர்க்கம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒன்று உருவாக்கினோடனே அப்புறம் இந்திரனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காம்படிஷன் ஆயிடுது, என்னடா இது நம்ம சொர்க்கலோகத்துக்கு இத்தனை யுகம் யுகமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கு போட்டியாக இன்னொரு யுகத்தையவே இன்னொரு லோகத்தையவே உருவாக்கிட்டாரு இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு விஸ்வாமித்திரர் மேலே அதாவது கௌசிகர் மேலே பயங்கரமான ஒரு கோபம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி திருச்சங்கு மூலமாக சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு எல்லா சக்தியும் அவர் செலவு பண்ணதுனால மறுபடியும் எம்டி ஆயிடுறார், தன்னுடைய தவ வலிமை எல்லாம் இழந்து திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா தவம் செய்யலாம் அப்படின்ட்டு போய் தவத்தில் உட்கார ஆரம்பிச்சிடுறாரு. மறுபடியும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள்ங்கிறாங்க, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்ங்கிறாங்க கடும் தவம். இந்த மாதிரி கடுமையாக தவம் இருந்துட்டு இருக்கையில இந்திரனுக்கு கோபம் இருக்குல்ல, இவர் பார்க்கல சுந்தரலோகத்தை உருவாக்கி வச்சுட்டாரு, இவர் சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ ஒரு தவத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் தவத்தை கலைக்கணும் அப்படின்னா நம்முடைய கௌசிகர் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த தவம் செஞ்சுட்டு இருக்கையில அந்த தவ ஆற்றல் எல்லாம் எங்கே சேவ் ஆகுது, அவருடைய உயிர் அணுக்கள்ல தானே சேவ் ஆகிட்டு இருக்கும். அப்போது இவருடைய உயிர் அணுக்களை வெளியேற்றி விட்டால் தவ ஆற்றல் முழுமையும் போயிடும், மறுபடியும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இவர் தவம் செய்கிறாரு, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவலோகத்தில் இருக்கிற மங்கைகள் பெண்கள் அதில் இருக்கிறதுலேயே அழகாக இருக்கிற பெண் அப்படின்னா மேனகான்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து பார்க்கடலை கலை கடைகிற சமயத்தில் அமிர்தம் வரும்போது அது கூட வந்திருக்கிறாங்க ஆச்சுங்களா. அந்த பெண்ணை வந்து அந்த அவங்களுக்கு என்ன ஆசைனா நான் ஒரு குடும்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது உள்ளார்ந்த ஆசை இருந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் சொல்கிறாப்புல நீ போய் விஸ்வாமித்திரரை அதாவது கௌசிகரை வந்து மயக்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுத்தி எப்படியாயினும் அவருடைய இந்திரியத்தை செயலிழக்க செஞ்சிரு, உயிரணுக்களை வெளியேற்றிவிடு அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் வந்து வர்றாங்க இவங்களும் பாட்டு பாடுறாங்க, இவங்க தவமெல்லாம் நல்லா முடிகிற டைம் வரம் கேட்குற டைமில் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இவரும் வந்து உலகத்துல இவ்வளோ அழகான பெண் இல்லை, அதை விட பயங்கர பிரில்லியன்ட் வேற புத்திசாலித்தனம் வேற, அப்புறம் இந்த பெண்ணுக்கும் வந்து ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும்னு ஒரு ஆசை இருக்கு, அது எல்லாமே வந்து விஸ்வாமித்திரருக்கு அதாவது கௌசிகருக்கு பார்க்கும்போது தன்னுடைய நிலையிலிருந்து தவறார் ஆச்சுங்களா. அத்தனை இவருடைய தவ சக்தியையும் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைக்குள்ள போன உடனே பிரம்மச்சரியத்தை துறந்த உடனே இழக்கிறார், இழந்து நாள் செல்ல செல்ல அவர்னால நடந்தா கூட தடி ஊனும் அளவுக்கு ஆயிடுது, ஏன்னா பல ஆயிரம் வருட தவம் இல்லைங்களா. குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரும்போது தன்னுடைய உயிரணுகளை தவ ஆற்றலை எல்லாம் இழந்துடுறாரு. அப்போ இந்த ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது, பெண் குழந்தைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாகுந்தலா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இந்த பெண் குழந்தையின் கதை அது தனியாக போகும், அது அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ விஸ்வாமித்திரருக்கு வந்து அதாவது கௌசிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் செல்ல செல்ல மேனகா வந்து தேவலோகத்திலிருந்து இந்திரனால் அனுப்பப்பட்டவள்ங்கிறது தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தார், அது தெரிய ஆரம்பிச்சிருது. தெரிய ஆரம்பித்த உடனே அவர் வந்து நான் வந்து உன்னுடைய சதி திட்டம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்றா, நான் இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்க மாட்டேன், எல்லாமே சதி எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தவம் செய்யறதுக்காக போயிடுறாரு. மேனகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்திரன் அனுப்பி வந்தாலும் உண்மையாக தான் இருந்தேன் உங்களுக்கு, அதனால நான் இனிமேல் நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் உயிர் வாழ மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களும் வந்து இறந்துடுறாங்க. அந்த குழந்தையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறொரு ஆசிரமத்தில் அந்த குழந்தை வளருது ஆச்சுங்களா. அந்த குழந்தை வளர்ந்து வந்துட்டு இருக்குது, அந்த குழந்தை வளர்கிறத ஸ்டோரியை கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌசிகர் மறுபடியும் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறார்,
இந்த மாதிரி உயிரணுக்கள் இழந்தா பூரா சக்தியும் போச்சு, சொர்க்கத்தை உருவாக்குறன்னு பூரா சக்தியும் போச்சு, கோபத்தினால வசிஷ்டர் கூட போய் சண்டை கட்டி எல்லா சக்தியும் போச்சு, இந்த முறை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்துக்காக ஆழ்நிலை தவத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தன்னுடைய உடலையே கொண்டுட்டு போயிட்டு இந்த விளக்கில் எரித்து காயத்ரி மந்திரத்தை சொல்லி 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 தன்னையே எரித்து அப்புறமேல் வந்து சிவபெருமான் தோன்றி தனக்கு வந்து உடலே அர்ப்பணிச்சிடுறார். உடலே வேண்டியது இல்லைங்கிற அளவுக்கு போன உடனே விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற பெயரும் கிடைக்குது. விஸ்வாமித்திரர் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இந்த விஸ்வத்துக்கும் மித்திரராக இருக்க கடவுது அப்படின்ட்டு வரமும் கிடைக்குது. அப்போ விஸ்வாமித்திரராக அப்போ அவரு மாறிடுறாரு ஆச்சுங்களா. இதுதான் அந்த ஸ்டோரி. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு இடைப்பட்ட சமயத்திலேயோ அல்லது தவத்திற்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணின் கதையும் வரும். தன்னுடைய பெண்ணின் கதை, அவங்க வந்து ஒரு ஆசிரமத்தில் பிருகு மகரிஷின் ஆசிரமத்தில் வளர்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வளர்கிற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன்னரின் மீது பெண்ணுக்கு காதல் வந்துடுது. அந்த காதல் துஷ்யந்த மன்னர் துஷ்யந்த மகாராஜான்னு நினைக்கிறேன். துஷ்யந்த மகாராஜாவின் மீது காதல் கொண்டு ஒன்றா இணைஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் பிறந்துருது. ஆனால் வந்து அந்த மன்னருக்கு வந்து திரும்ப போயிட்டு வீட்டிலலாம் சொல்லி வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு போனவர் அப்புறம் வசிஷ்டர் மற்றும் துர்வாச மகரிஷியின் சதியினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து சாகுந்தலாவின் நினைவே இல்லாமல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் வந்து இந்த மகரிஷி பட்டம் வந்து வாங்கிறதுக்கு உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து நீ நேராக இந்த பக்கம் காட்டுலப்போ ஒரு குழந்தை புலி மேலே உட்காந்து வந்துட்டுருக்கோ, அந்த குழந்தை உனக்கு பிரம்மரிஷி பட்டம் வாங்குவதற்கான வழியை காட்டும்னு சொல்லிடுறார். அப்படி பார்த்தா இவர் என்னடாது ஒரு குழந்தை புலி மேலே வருதாமா அது எனக்கு வழி காட்டுதாமா அப்படின்ட்டு வராரு. வர்ற வழியில் அது போலவே ஒரு குழந்தை புலி கூட விளையாடி கொண்டு அதனோட காது பிடிச்சி தொங்கிட்டு அது மேலே ஏறிட்டு தொத்தி விளையாடிட்டு இருக்குது. அந்த குழந்தையை பார்த்துட்டு யாரப்பா நீ எங்கிருந்து வந்த என்ன ஏது ஏன் இப்படி தெரியுற அப்படின்னா எங்கள் அம்மாவை காணணும்னு தேடிட்டு இருக்கிற தாத்தா அப்படிங்குது. அம்மாவா யாருது அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ தான் அவர் ஞான திருஷ்டியில் ஓ இது தன்னுடைய பேரன்தா இது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. தன்னுடைய பேரன் தான் இவர் புலி கூட விளையாடிட்டு இருக்கிறதுன்னு தெரிஞ்சோடனே போய் மகளை பார்க்குறாரு. மகள் வந்து இவர்கிட்ட புலம்பி அழுகிறாங்க. ஐயா நான் வந்து இந்த மாதிரி துஷ்யந்த மகாராஜாவை காதலிச்சேன், அவர் போனவர் தான் திரும்பி வாரன்னு சொன்னார், ஆளுக்கானோ நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, யாருக்கிட்ட பேசுறதுனே தெரியல, என்னால் முடியல, என்னை வந்து எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க, என்னோடய வாழ்க்கையே அப்படியே திருச்சங்கு சொர்க்கமாக நடுவில் நிற்கிது, என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்ட்டு புலம்புறாங்க. அப்போ வந்து விஸ்வாமித்திரர் பயங்கர கோபம் வந்துடுது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே என்னை மிஞ்சிய ரிஷி இங்கே யார் இருக்கா, என்னுடைய பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையை ஒரு மன்னன் கொடுத்து அவன் வாழ்ந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த துஷ்யந்த மகாராஜா அரசவையில் எல்லோருமே இருக்காங்க, வசிஷ்டர் இருக்காரு, துர்வாசர் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து விஸ்வாமித்திரர் வந்து பேசுகிறாரு, இது உன்னுடைய பொண்ணு, உன்னுடைய மனைவி, உன்னுடைய குழந்தை, நீ ஏற்றுக்கோ அப்படின்னோடனே அந்த துஷ்யந்த மகாராஜாவுக்கு வந்து இதை பற்றி தெரியாது, மறந்துட்டார், மறக்கப்பட்டிருக்கார். அதனால எவ்வளவோ சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். நான் எதுக்கு வந்து காட்டுக்குள்ளே வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன், எனக்கு எது இப்படி குழந்தை போகிறக்கோ அப்படியே பேசிகிட்டு இருக்கார். கடைசியில் வந்து விஸ்வாமித்திரர் வந்து பெண்ணை பெற்று விட்டேன், நான் நீ வேறு வழியில் பணிஞ்சுதான் ஆகணும், என்னுடைய பெண்ணின் வாழ்க்கைக்காக நான் யாருக்குமே தலை வணங்காது உறுதியோடு வாழ்ந்துட்டு இருந்தேன்னா தலை வணங்குறேன்ட்டு தன்னுடைய ஆணவம் கண்மம் மாயை எல்லா விஷயத்தையும் துறந்து தலை குனிகிறாரு. அந்த சமயத்திலே வந்து துஷ்யந்த மகாராஜாவுக்கு பலசல ஞாபகம் வந்துடுது. இந்த பெண்ணையும் ஏற்றுக்கொள்கிறாரு. அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தை பரதன், பாரதன் அப்படின்னு சொல்லி பரதன்னு சொல்லி நம்முடைய நாட்டுக்கு பரதகண்டம்னு பேர் வர்றதுக்கு பாரத் நல்லா சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு காரணமே இந்த வழியில் வர்ற கதை தானுங்க. வாழ்க வளமுடன். எவ்வளவு பெரிய கதை தெரியுங்களா. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் வந்து அந்த இடத்துல வசிஷ்டரும் துருவாசரும் எல்லோரும் இருக்கிறதுனால இவர் தலை வணங்கி நின்றுட்டார் அப்படிங்கிறதுனால எல்லோரும் இவர் முன்னால் தலை வணங்கி நீங்கள் விஸ்வாமித்திரரே பிரம்மரிஷி, விஸ்வாமித்திரரே பிரம்மரிஷின்னு எல்லோரும் இவருக்கு பிரம்மரிஷி பட்டத்தை இன்னும் எல்லோரும் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டத்தை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அவரும் சந்தோஷம் அடைஞ்ச மாதிரியும், அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடவுளின் ஆசீர்வாதத்தோடு விஸ்வாமித்திரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரமாக பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்காங்க, இன்றைக்கும் எப்போதும் இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வரும். இந்த ஸ்டோரியில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவாஜி நடித்த ராஜரிஷி படத்தில் வந்த கதை தான். சகோதரர்களுக்கு வாய்ப்பும் நேரமும் இருந்தால் யூடியூப்லேயே இருக்குது ராஜரிஷி படம், பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக
இன்னும் தெளிவாக இருக்கும். இதில் இந்த கதை எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அது நீங்கள் எவ்வளோ பெரிய தவ யோகியாக இருந்தாலும் உயிரணுக்களை வெளியேற்றிட்டா என்ன ஆகுங்க, அந்த தவம் கலைஞ்சு போயிடும். திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்தோடனே அவருக்கு இந்த நிலை தான் ஏற்பட்டுச்சு.